புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியின் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 35 தொடக்கம் 42. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து, அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று பொதுக்காலத்தின் 2 வாரம். இன்றைய 3 வாசகங்களும் அழைத்தலை பற்றி பேசுகின்றன. 1 வாசகத்தில் சிறுவன் சாமுவேலும், 2 வாசகத்தில் கொரிந்து நகர மக்களும், நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானின் 2 சீடர்களும் இறைவனால் அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள், குறிப்பாக சாமுவேல், திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் நேரடியாக ஆண்டவரால் அழைக்கப்படுகின்ற போதிலும், இவர்களின் அழைத்தலுக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் குரு ஏலியும் திருமுழுக்கு யோவானும் ஆவர். அவ்வாறே கொரிந்து நகர மக்களின் தூய வாழ்வுக்கான அழைப்புக்கு புனித பவுல் காரணமாக அமைகின்றார். 1வதாக குரு ஏலியை நோக்கும் போது, அவருடைய பராமரிப்பில் வளர்ந்து வருகின்ற சிறுவன் சாமுவேலுக்கு ஆண்டவரின் அழைப்புக்கு பதிலிருக்க கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சிறுவனும் அவ்வாறே ஆண்டவர் தன்னை அழைத்த போது பதில் சொல்லுகின்றான். இவ்வாறு குரு ஏலி சிறுவனை ஆண்டவரின் குரலை கேட்டு பதிலளிக்க கற்றுக் கொடுக்கின்ற போதிலும், 1 முறையும் ஆண்டவர் சாமுவேலை அழைத்த போது குரு ஏலியால் ஏன் ஆண்டவரின் குரல் அது என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போனது? காரணம், ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. 1 சாமுவேல் 2:12. இப்படிப்பட்ட தன் புதல்வர்களை ஏலி கண்டுகொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை. இதுவே ஆண்டவரின் குரலை 1 முறையிலே 2 முறையிலே அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போனது. நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானை நோக்கும் போது, அவரது செப வாழ்வு, நோன்பு வாழ்வு, எளிமையான வாழ்வு, இயேசுவுக்கு முன்னோடியான அவருடைய பணி என்பன அவரது பார்வையில் இயேசுவை தெளிவாக காட்டியது. இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்று உறுதியாக தெளிவாக கூறினார். அவரது அறிக்கையை கேட்ட அவருடன் அங்கு நின்ற சீடர்கள் இருவரும் உடனே இயேசுவை பின்தொடர்ந்தனர். இங்கேதான் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் மட்டில் நாம் கொண்டிருக்கின்ற பொறுப்பினை சிந்திக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிள்ளைகள், ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மாணவர்கள்,
பங்கு தந்தையரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பங்கு மக்கள் ஆகிய இவர்கள் மட்டில் பெற்றோர் ஆசிரியர் குருக்கள் அவ்வாறே ஏனியவர்களும் கொண்டிருக்கின்ற பொறுப்பு அக்கறை தம் பொறுப்பின் கனாகனம் என்பவற்றை புரிந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகின்றோம். அவர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்டு பதிலளிக்கவும் அல்லது ஆண்டவரை பின் செல்லவும் உழைப்பதற்கு பொறுப்பில் உள்ளவர்கள் முன்வர வேண்டும். இப்பணியை செய்து கொள்ள செப வாழ்வு, நோன்பு நிறைந்த வாழ்வு, எளிமையான தூய்மையான வாழ்வு அவசியமாகும். இத்தகைய வாழ்வுக்கு தியாகங்கள் மேற்கொள்வதும் அவசியமாகும். செபிக்க வேண்டுமென்றால் அவசியமற்ற உலக காரியத்தை தியாகம் செய்து செபிக்க நேரம் ஒதுக்க வேண்டும். நோன்பு செய்ய வேண்டுமென்றால் உணவை உல்லாசத்தை தியாகம் செய்ய வேண்டும். எளிமையாய் சிம்பிளாக வாழ வேண்டுமென்றால் வசதிகள் நிறைந்த சிக்கலான கொம்ப்ளெக்ஸ் வாழ்வு முறையை தியாகம் செய்ய வேண்டும். யார் இந்த தியாகத்தை செய்ய துணிவோம்? செபம், ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன் என்று உறுதியாக பதிலளிக்க வல்லமை தாரும். ஆமென்.